ஹாய் வியூவர்ஸ், நான் தான் பாபு ராஜேந்திரன் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம சர்க்கரை நோயினா என்ன, சர்க்கரை நோயோட டைப்ஸ் அதாவது அதோட வகைகள் எத்தனை வகைப்படும் அதை பார்த்தோம். அது இல்லாமல் அதுக்கான அறிகுறிகள், சர்க்கரை நோயின்னு வந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ், அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா அதுக்கு வைத்தியம் தேவையா, இல்லை உணவு கட்டுப்பாடே போதுமா, வாழ்க்கை முறையில் மாற்றினாலே சர்க்கரை நோய் குணமாயிடுமா, இல்லை வைத்தியம் ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் காமனாக நம்ம பேஷண்ட்ஸுக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்ஸுக்கான கொஷின்ஸ்லாம் வந்திருக்குது, அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சரையும் பார்ப்போம். ஸோ இன்னும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சுகரை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா நம்ம தான் சொன்னோமே சாப்பாட்டிலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுக்கு மாத்திரை தேவையில்லைன்னு சொன்னோம். அது ஆரம்ப காலத்திலேயே நம்ம சுகர் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முதலே சுகர் செக் பண்ணணும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு எப்படி பார்க்கணும், ரேண்டமாக ஒருத்தரை பார்க்கலாம், இல்லைனா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தரையும் சாப்பிட்றதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சும் ஒருத்தர் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா கண்டுபிடிக்கலாம். அதோடய அளவுகோல் என்னென்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி பார்க்குறது வந்து 100 கீழே இருக்கணும், சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ளது 140 கீழே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ரேண்டமாக ஒரு நாள் எந்த நேரத்தினாலும் பார்க்கலாம், அது 200 கீழே இருக்கணும். இப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு சுகர் இல்லை. இதில் நடுவில் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் இம்பேர்டு குளுக்கோஸ் லெவல்னு சொல்லுவாங்க, அதாவது 140 199 இருக்கிறது, 100 இருக்கிறது. ஸோ இதே மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்ல பட்சத்தில் நம்ம ஃபாஸ்டிங் சுகரு அதிகமாக இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள சுகரு அதிகமாக இருக்குது. ஆனால் இது சுகராக ஒன்றும் வரலை, இது ரெண்டுத்துக்கு நடுவில் மதில் மேல் போன மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மாத்திரை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு மாத்திரை தேவையில்லை, இதுக்கு டயட்லேயே ஃபாலோ பண்ணலாம். இது ஆரம்ப காலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக என்ன பண்ணலாம், டயட்டில் நம்ம அதை உணவு கட்டுப்பாடு, அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடப்பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் ரொட்டீனாக செக் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நார்மலாக என்ன பண்ணணும்னா, நம்ம சுகர் செக் பண்ணிட்டோம், 3 ஒரு செக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது, நடுவில் வந்து சாப்பாடுக்கு அப்புறம் உள்ளது ஒரு 170 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஒரு 110 இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, டயட்டில் இருக்கோம் 1-2 கழித்து நீங்கள் டயட்டில் இருந்து மட்டும் பத்தாது, ஆனால் அதை சுகரும் செக் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போது HbA1c ஒரு டெஸ்ட்டு ஒன்று இருக்குது, அது 3 ஒரு தடவை எடுத்து பார்க்குறது, அதையும் எடுத்து பார்த்துக்கலாம். அது 6.5 இருக்கலாம். அது இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா 5.5 தான் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம 6.5 வச்சுக்கலாம், அதே போதுமானது. அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டயட் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக டயட்டு வாக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதை 6.5 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போக டாக்டர்கிட்ட பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மாத்திரை போதுமா, இல்லை டயட்லேயே இருந்துக்கலாமா, இல்லை மாத்திரை தான் தேவையா அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இம்பேர்டு குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா நம்ம மாத்திரை இல்லாமல் டயட் மட்டும் போதும், அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது, மாத்திரை தேவையே இல்லை. நம்ம டயட்டில் இருந்தாலே சுகரை கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ இப்போது நான் சொன்னிருக்கேன், உணவு பழக்க வழக்கங்களால் சுகரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணால் குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ உணவு கட்டுப்பாடுனா என்னென்னலாம் பண்ணணும், முதல் விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் சாப்பிட்றதே இல்லை, காலையில் சாப்பிடாம காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு டைரெக்டாக லஞ்சு தான் சாப்பிட்றாங்க, டின்னர் நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போகிறாங்க, காலையில் சாப்பிடாமல் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நல்லா அதிகமாக சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க, சாப்பிட்ட உடனே படுத்துடுறாங்க. இது தப்பான முறை. யாரெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமான சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆராய்ச்சி என்ன முடிவு என்ன சொல்லுதுன்னா, யார் தோஸ் ஹூ ஆர் ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் தே ஆர் ஹேவிங் மோர் போன் டு டெவலப் சுகர்னு சொல்கிறாங்க. ஸோ சுகர் யாருக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்ணும். அடுத்தது இப்போ காலையில் ஒரு 8 சாப்பிட்டுட்டிங்கன்னா மதியம் 1:30 சாப்பிட்ணும், நைட்டு 8 சாப்பிட்ணும். யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 8 சாப்பிட்றாங்களா உடனே படுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 8 கூட சாப்பிட்றதில்ல, 10 சாப்பிட்டு உடனே படுத்துக்கிறாங்க. ஸோ ஆக நம்ம 8 சாப்பிட்ணும், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1.5 கழித்து படுக்கலாம். ஸோ உடனே படுக்கக்கூடாது, அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வாக்கிங்கும் போகக்கூடாது, அது தேவையில்லை. அது தப்பான பழக்கங்களை சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க. டெய்லி என்ன பண்ணணும்னா, 3 கரெக்டாக சாப்பிட்ணும் ரெகுலராக, அதிகமான மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் டயட்டை அதிகமாக எடுத்துகிட்ருக்கோன்னு சொன்னால், சுகர் வரவங்களுக்கும் இல்லை சுகர் வரத்துக்கான அறிகுறி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒவ்வாமை, அதாவது ஒத்துக்காது,
மாவு பொருட்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது மாவு பொருட்கள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போது சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடலாம், நான் மூணு வேளை சாப்பிட சொல்லியிருக்கேனா இல்லை அஞ்சு வேளை சாப்பிடலாமா, அஞ்சு வேளையாக பிரிச்சுக்கலாம் அந்த உணவை. சே ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கெலாம் ஒரு மூணு இட்லியே சாப்பிடுங்க. ஒரு பத்து மணிக்கு ரெண்டு இட்லி ஒரு கப் பால் குடிங்க. ஸோ ஒரு ஒரு மணிக்கு ஒரு கப் ரைஸு, நிறைய வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம். கொஞ்சம் பீட்ரூட் மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க கேரட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, பீட்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சுகர் ஏறிடுன்னு சொல்கிறாங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் கூட இருக்குது, பட் இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்றது தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பீட்ரூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பட் சாப்பிட வேணான்னு சொல்லலை. அதேமாரி காய்கறியில் பொறுத்த வரைக்கும் இதுதான். அதேமாரி அசைவங்கள், நான் வெஜிடேரியன்ஸில் என்னென்ன சாப்பிட்லான்னா சின்ன சின்ன மீன் வகைகளை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இறைச்சியில் கோழிக்கள் சாப்பிட்லாம். மட்டன்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது, ஆடுகள், ஆடு பீஃப் அதாவது மாடுகள், இதெல்லாம் கம்மி பண்ணுறதோ இல்லை நிறுத்திக்கிறதோ நல்லது. இதில் அதிகமான கேலரி இருக்கிறதால ரொம்ப குளுக்கோஸ் லெவல் ரத்தத்தில் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதிகமாக பெரும்பாலும் நம்ம டயட்டில் வந்து ஃபைபர் டயட்டை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. சிறுதானியங்கள் அதுதான் மெயினாக எடுத்துக்கணும். டெய்லி ஒரு சிறுதானியங்கள் ஒரு வேளைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் சுகர் லெவலை கம்மி பண்ணி வச்சுக்கும் ரத்தத்தில் இருக்கிறத. ஈவினிங் டைமில் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்காக ஒரு சுண்டல், ஏதாவது நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீன் டயட்டை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சுகர் பேஷண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு வெயிட்டு குறைஞ்சிருது, எடை குறைஞ்சிருது, சார் என்ன பண்ணுறது, மாத்திரை போகிறதால எடை குறைஞ்சிருதா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். எப்படி பாதுகாத்துக்கணும்னா பாடி பில்டிங், ப்ரோட்டீன் தான் பாடி பில்டிங். உடம்போட தசை நார்களெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறது ப்ரோட்டீன் தான். ஸோ புரதச்சத்து பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதுவும் ஈவினிங் டைம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டியில் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலான்னு சொன்னால் கருப்பு கொண்டக்கடலை, காராமணி, முழு பயிர், ஏதாவது ஒன்று நம்ம ஒரு 50 கிராம் உப்பு இல்லாமல் வேக வச்சுட்டு பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு கூட ஒரு கப் பால் குடிச்சிக்கலாம். ஒரு 8 மணிக்கு இரவு நம்ம நார்மலாக சாப்பிட்றது வந்து ஃபைபர் டயட் எடுக்கிறது நல்லது. கோதுமைகள், கேழ்வரகுகள், சிறுதானியங்கள் எடுத்தால் அது ரொம்ப சுகரை குறைச்சிக்கிறதுக்கான வழிமுறையில் ஒன்று. அதுமாரி எடுக்கலாம். சாப்பிட்ட உடனே படுக்காமல் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃப்ரூட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் சுகருக்கான ஃப்ரூட்ஸு, நல்ல ஃப்ரூட்டு, சேஃபான ஃப்ரூட் என்னென்னா டெய்லி ஒரு கொய்யா சாப்பிட்லாம், இல்லை டெய்லி பாதி ஆப்பிள் சாப்பிட்லாம், இல்லை வாரத்துக்கு ஒரு 3 தடவை வந்து பொமக்ரெனட் அதாவது மாதுளம்பழம் சாப்பிட்லாம். அப்படி இல்லாமல் பப்பாளி பழம் கூட டெய்லி ஒரு 2 பீஸ் 3 துண்டு எடுத்துக்கலாம். இதுபடி மற்றது என்ன சாப்பிட்லாம், மற்ற எதாவது சாப்பிட்லாமான்னு கேட்டால் ஆரஞ்சு சாத்துக்குடி டெய்லி கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாமான்னு கேட்டால் ஜூஸும் சாப்பிட்லாம், அதுக்கு சக்கரை அளவு கம்மியாக சாப்பிட்டுக்கணும். மாம் பழம் வாழை இது மூணு மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதில் மாம்பழத்தில் கால்சியம் கொஞ்சம் நிறையா இருக்குது. சில பேர் கேட்பாங்க மாம்பழம் எடுத்தால் சக்கரை அதிகமாகிடுமா சார்னு. அப்படி கிடையாது, வாரத்துக்கு ஒரு துண்டு ரெண்டு துண்டு சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. இப்போ சுகர் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம மாம்பழம் கூட 2 துண்டு எடுத்துக்க தப்பு இல்லை. ஆக நம்ம சாப்பாடு உணவு கட்டுப்பாட்டில் இரவு மட்டும்தான் கட்டுப்பாடு. அது இல்லாமல் டெய்லி காலையில் ஏஞ்சோன்னு வெறும் வயிற்றில் நல்லா தண்ணி குடிச்சிட்டு மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்லது. குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஆளை பொறுத்து. ஒரு டயபெட்டிக் மட்டும்தான் இருக்கா, அப்போ 20 நிமிஷம் அதாவது ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் வாக்கிங் போனால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து கொழுப்பு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது இல்லாமல் சுகரும் இருக்குது அப்படின்னு சொல்ல பட்சத்தில் 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வாக்கிங் போகலாம். டெய்லி காலைல மேக்ஸிமம் காலையில் போகிறது தான் வெறும் குடலில் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லதாக தெரியும். ஸோ இப்போது இந்த சுகர் பேஷண்ட், இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் தவிர்க்கணும், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல பட்சத்தில் மெயினாக இந்த ஸ்மோக்கிங் அல்கஹால், இந்த ஸ்மோக் பண்ணுறது, புகைப்பழக்கங்கள், புகையிலை எடுக்கிறது, இந்த ஹார்ன்ஸ்லாம் போடுறது இது தவிர்க்கணும். அல்கஹால் எடுத்துக்கிறது தவிர்க்கணும். இது அல்கஹால் சில பேர் கேட்பாங்க அல்கஹால் எடுத்துருக்கோம் சார் நைட்டு எடுப்பேன், மாத்திரை வந்து நைட்டு போட்டால் அது சரி வருமா? அல்கஹால் எடுக்கிறதே தப்பு. அதனால் மாத்திரைக்கும் அல்கஹால் சம்மந்தமே கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாத்தையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த அல்கஹாலே நம்ம கணையத்தோட வளர்ச்சியை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அல்கஹால் தொடர்ந்து சாப்பிட என்ன ஆகுனா கணையை வந்து அக்யூட் பேங்க்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கலையை இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகிறதால அதோட கூட சுகருக்கு லெவல் கூட போகலாம். ஸோ அல்கஹால் தவிர்க்கிறது மெயினாக நல்லது, தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. அல்கஹால் வேண்டாம். அதுமாரி ஸ்மோக்கிங் அதுவும் வந்து ஒரு ஃபேக்டர், நம்ம வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஸ்மோக் பண்ணுறதால கூட கணையங்களுக்கான தொந்தரவுகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே சுகர் லெவல் அதாவது உடம்புல சுகர் ரத்த அளவு கூட இருக்கும், இது
இது வந்து இதுலேயே டயாபிட்டிஸாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஆல்கஹால் அப்புறம் என்னென்ன வேறு என்ன சாப்பிடக்கூடாதுன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட்ஸு பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கிட்டால் அதனாலையும் சுகர் வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாயிடும். அது இல்லாமல் சுகரும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகமாக இறைச்சிகள் கேலரி அதிகமாக இருக்கிறது என்ன இருக்குன்னா, மட்டனில் இருக்குது கேலரி அதிகமாக, அது இல்லாமல் பீஃபு போர்க் இதிலெல்லாம் நிறைய கேலரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த சுகர் வர்றதையும் தவிர்க்கலாம், சுகர் வந்தாலும் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கான உதவியாக இருக்கும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு என்ன தவிர்க்கலாம், இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க வெல்லம் இதுமாரி சாப்பிட்லாம், கருப்பட்டி போட்டு சுகர் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி போட்டுக்கலாமா டீ காஃபிக்கு, அதெல்லாம் குடித்தா சுகர் வராதுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக சுகர்ஸ்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு சுகர் வேணும் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பால் காஃபிலாம் எடுத்துக்கலாம். பட் மெயினாக சுகர்லாம் போட்டு குடிக்கிறதே தவிர்க்கிறது நல்லது. சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வெள்ளமாக இருந்தாலும் சரி, அது கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, அது தவிர்க்கிறதே பெட்டர். அதனால் ஒரு பெரிய பயன்கள்லாம் கிடையாது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் வந்துட்டுருக்கு இப்போலாம். ஸோ அதெல்லாம் போட்டு சுகருக்கு பதிலாக அதை போட்டுட்டு அதனால் பால் குடிக்கிறது டீ காஃபி குடித்தா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது சார், கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாமா, அதனால் ஏதாவது தொந்தரவு வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச்சில் இருக்குது, ஆய்வில் தான் இருக்குது, இன்னும் அதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியாது. அதனால் மெயினாக தவிர்க்கிறதே நல்லது. உணவு கட்டுப்படுத்தினா வாயை கட்டுப்படுத்தி வச்சிட்டோன்னு சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கும். வேறு என்னென்னலாம் லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறையில் நம்ம என்னதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரெகுலராக தூங்கணும் ஒழுங்காக, நைட் நேரத்தில் இரவில் 6 மணி நேரம் குறைச்சலாக நம்ம தூங்குறதுக்கு பழகிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த தூக்கமின்மை தான் மெயினாக காரணமாக இருக்குது இந்த சுகர் லெவல் ஏறுறதுக்கான. தூக்கம் இல்லைன்னு சொன்னாலே டென்ஷன் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற மன அழுத்தமே சுகர் லெவலை கூட்டிடும். ஸோ அதனால் நல்ல சவுண்டாக ஒரு 6 மணி நேரம் நல்லா தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தோணுது. தூங்குறது முக்கியம், அது இல்லாமல் நல்ல நிம்மதியாக இருக்கணும், கவலைகள் கம்மி பண்ணிக்கணும். அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த சுகர் லெவல் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, அதனால் சில மருந்துகள் சாப்பிட்லாம், அதனால கூட சுகர் லெவல் கூடலாம். அந்த மருந்துகளை கொஞ்சம் கட்டுக்குள் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் திருப்பி இந்த சுகரை வந்து ரிவர்சல், அதாவது டயபெட்டிஸ் இல்லாமல் கூட ஆக்கிடலாம். சில பேர் 100ல் வந்து 1-2% சுகருக்கு மாத்திரை திடீர்னு போடுவாங்க, ஒரு 6 மாதத்தில் நல்லா சுகர் கண்ட்ரோல் ஆகிடும், டயட்லேயே இருப்பாங்க, மாத்திரை இல்லாமல் கூட இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் 100% சுகருக்கு மாத்திரை இல்லாமல் இருக்கலாமானா அது 100ல் 1-2% ரொம்ப ரேர் தான், பட் ஆனால் அதனால் முடியும், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் சொன்னேனே, முடக்குவாதத்துக்கு சில மாத்திரைகள் போடுவாங்க, அந்த மாத்திரையால் சில நேரத்தில் சுகர் லெவல் கூட இருக்கும், அந்த மாத்திரைகள் படிப்படியாக குறைய குறைய நம்ம சுகர் லெவலும் உடம்புல குறைஞ்சிக்கும். அப்போ மாத்திரை சுகருக்கான தனியாக மாத்திரை தேவையில்லாமல் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த சர்க்கரை நோயோட டயட்டு, அதாவது உணவு பழக்க முறையை பார்த்தோம், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத, அது இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி மாற்றிக்கணும், வாழ்க்கையை எப்படி மாற்றணும் அதையும் பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டயபெட்டிக்கோட எப்படி மாத்திரை மருந்து சாப்பிட்றது, அது மருந்து மட்டும் போதுமா, இன்சுலின் எந்த நேரத்துக்கு தேவைப்படும், எப்படிலாம் தேவைப்படும் அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன்.